வைஷாலி வெங்கட் பேசுகிறேன். இது உங்கள் கஜானா ஃபுல் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டாபிக் பார்க்க போகிறோங்க. அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ரேட்டிங் அப்படின்னா என்ன. அதாவது நம்ம நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோன்னா, சிபில் ஸ்கோருக்கும் கிரெடிட் ரேட்டிங்க்கும் நிறைய நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு தனிப்பட்ட நபருக்கு கடன் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு பேங்க்ஸ் எல்லாம் தீர்மானிக்கிறதுக்கு ஒரு அளவுகோல் பெஞ்ச்மார்க் வச்சுருப்பாங்க இல்லையா. அது எதை பார்த்து பேங்க்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, சிபில் ஸ்கோர். அது இண்டிவிஜுவலுக்கு பொருந்தும். அதே மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனிஸுக்கெல்லாம் வந்து லோன் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு வந்து பேங்க்ஸ் எதை வச்சு தீர்மானிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கிரெடிட் ரேட்டிங். இந்த சிபில் ஸ்கோர்லேயும் கிரெடிட் ரேட்டிங்லேயும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபில் ஸ்கோர் வந்து நம்பர்ஸில் இருக்கும். அதாவது 900 வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கும். மேக்ஸிமம் மார்க் வந்து 900. அந்த 900க்கு நம்ம எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம் அப்படின்னு கணக்கெடுப்பாங்க. உங்களுக்கு சிபில் ஸ்கோர்னால் என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா, நான் ஏற்கனவே இதை 2-part வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ சிபில் ஸ்கோர் வந்து நம்பரில் இருக்கும். அதாவது 900 மேக்ஸிமம் மார்க்கு, அதுக்கு ஒரு இண்டிவிஜுவல் என்ன மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு போடுவாங்க. ஆனால் அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த கிரெடிட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபபெட்ஸில் இருக்கும். இந்த கிரெடிட் ரேட்டிங்கோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா, AAA ஆரம்பித்து D வரைக்கும் இருக்கும். இந்த AAA என்ன, D என்ன, அதை மாதிரி வேறு சில ஸ்கோர் ரேட்டிங்ஸ்லாம் இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்ட்டு இன்னொரு நாள் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம கிரெடிட் ரேட்டிங் பற்றி மட்டும் பார்ப்போம். ஒரு கார்பரேட் கம்பெனி தன்னுடைய க்ரோத்துக்காகவும் டெவலப்மெண்ட்டுக்காகவும் பேங்க்குக்கிட்ட மட்டும் கடன் வாங்காமல் பொதுமக்களாகிய நம்மக்கிட்டேருந்தும் கடன் வாங்கும். அந்த மாதிரி கடன் வாங்கிறதுக்கு இன் ரிட்டர்ன் வந்து அந்த கம்பெனி என்ன பண்ணுன்னா, ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், குறிப்பாக டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து பப்ளிக்கு கொடுக்கும். ஒரு பர்டிகுலர் கம்பெனி மக்களுக்கிட்ட கொடுக்கக்கூடிய டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பாண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கார்பரேட் பாண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க கொடுக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடைய கிரெடிட் ஒர்த்தினஸ், அதாவது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை மக்கள் வாங்கலாம் அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு ரேட்டிங் இருந்ததுன்னா மக்கள் வாங்குவாங்க அப்படிங்கிறதுக்குமே வந்து இந்த கிரெடிட் ரேட்டிங் பொருந்தும். உதாரணத்துக்கு சொல்ல போனால், இந்த கார்பரேட்டில் பார்த்தீங்கன்னா AAA பாண்ட்ஸ்ன்னு இருக்கும். அதாவது AAA பாண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நம்பி வாங்கலாம், ரிஸ்க்கு கிடையாது, ரிஸ்க்கு ரொம்பவே கம்மி, அதுக்கு வந்து கிரெடிட் வர்த்தினஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு அர்த்தம். கிரெடிட் ரேட்டிங்கிறது ரெண்டு விஷயம், ஒரு கம்பெனியோட நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதும் கிரெடிட் ரேட்டிங் சொல்லலாம். அதை விட முக்கியமாக சொல்லணும்னா, அந்த கம்பெனிஸ் கொடுக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், குறிப்பாக டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த கடன் பத்திரத்தோடைய நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான அனாலிசிஸ் கூட கிரெடிட் ரேட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரெடிட் ரேட்டிங் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயங்க. முதல்ல வந்து அந்த பாரோயர்ஸ், இங்கே வந்து பாரோயர்ஸுங்கிறது மக்கள் கிடையாது, கார்பரேட் கம்பெனிஸ் தான் பாரோயர். ஸோ ஒரு பாரோயருக்கு வந்து கிரெடிட் ரேட்டிங் வந்து ரொம்பவே முக்கியம். எதனால் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட கிரெடிட் ரேட்டிங் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பேங்க்ஸ் வந்து அந்த கார்பரேட் கம்பெனிஸுக்கு இன்ட்ரெஸ்ட் லோன் கொடுக்கும். அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த பேங்க் வந்து கார்பரேட் கம்பெனிஸ்க்கு லோன் கொடுக்கும்போது இன்ட்ரெஸ்ட்டை தீர்மானிக்கும் இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட்டை தீர்மானிக்கிறதுக்கும் இந்த கிரெடிட் ரேட்டிங் ரொம்பவே முக்கியம். அடுத்து லெண்டர்ஸ். லெண்டர்ஸ்ன்றது இங்கே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் அதே கார்பரேட் ஆங்கிள் தான், ஆனால் அது லெண்டர் ஆங்கிள்லேருந்து பார்க்கணும். அதாவது முதல்ல வந்து பாரோயர் ஆங்கிளில் பார்க்கும்பொழுது, பேங்க்லேருந்து கார்பரேட் கம்பெனிஸ் கடன் வாங்கும்பொழுது கிரெடிட் ரேட்டிங் எதனால் முக்கியம்னு பார்த்தோம். இப்போ அந்த கிரெடிட் ரேட்டிங் லெண்டர், அதாவது கார்பரேட் கம்பெனிஸ் வந்து லெண்ட் பண்ணும்போது, கடன் கொடுக்கும்பொழுது ஏன் கிரெடிட் ரேட்டிங் முக்கியம் அப்படின்னு பார்த்தா, ஒரு கார்பரேட் கம்பெனியோட கிரெடிட் ரேட்டிங் முக்கியமாக நல்லா இருந்தால் மட்டும்தான் அதனுடைய கிரெடிட் வர்த்தினஸ், கிரெடிட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தால் மட்டும்தான், அது ஏமாத்தாதுன்னு மக்களுக்கு நம்பிக்கை வந்தால் மட்டும்தான் மக்கள் வந்து அந்த கார்பரேட் கம்பெனிஸ் கொடுக்கக்கூடிய டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாங்குவாங்க. ஸோ ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு கிரெடிட் ரேட்டிங்கிறது பாரோயர்னு பார்த்தா அந்த ஆங்கிள்லேயும் ரொம்ப முக்கியம், லெண்டர்னு பார்த்தா அந்த ஆங்கிள்லேயும் கிரெடிட் ரேட்டிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். ஒரு கிரெடிட் ரேட்டிங் வந்து எப்படி தீர்மானிப்பாங்க, அதாவது எப்படி நிர்ணயம் பண்ணுவாங்க, இந்த கார்பரேட் கம்பெனிக்கு இவ்வளவு கிரெடிட் ரேட்டிங் அப்படிங்கிறது எதை வச்சு தீர்மானம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதாவது ஃபைனான்ஷியல் அசஸ்மெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏற்கனவே எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, அந்த கடனெல்லாம் ப்ராம்ப்டாக திருப்பி பே பண்ணியிருக்காங்களா, இப்போ அந்த கம்பெனிக்கு எவ்வளோ அசட்ஸ் இருக்குது, எவ்வளோ லயபிலிட்டி இருக்குது, அதாவது இப்போ அந்த கம்பெனிக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளவு கடன் இருக்குது, அந்த கடனை கொடுக்கக்கூடிய அந்த கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்கக்கிட்ட சொத்து மதிப்பு இருக்கா,
அதே மாதிரி இப்போ புதுசாக கடன் வாங்குறாங்கன்னா என்ன பர்பஸுக்காக கடன் வாங்குறாங்க? ஏற்கனவே வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு கடன் வாங்குறாங்களா, இல்லை அதனுடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக கடன் வாங்குறாங்களா? அந்த மாதிரி பலதரப்பட்ட காரணங்களை அலசி ஆராய்ஞ்சு தான் கிரெடிட் ரேட்டிங் வந்து போடுவாங்க. சரி, கார்ப்பரேட் கம்பெனிஸோட கிரெடிட் ரேட்டிங்கை வந்து யார் வேணால் போடலாமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாதுங்க. செபி வந்து, அதாவது செபிங்கிறது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம், செபி வந்து ஒரு குறிப்பிட்ட சில கம்பெனிஸுக்கு மட்டும்தான் கார்ப்பரேட் கம்பெனிஸுக்கான ரேட்டிங்கை போடுறதுக்கு அனுமதி கொடுக்கும். அதாவது அந்த குறிப்பிட்ட கம்பெனிஸ் மட்டும்தான் இந்த கிரெடிட் ரேட்டிங்கை வந்து கம்பெனிஸுக்கான கிரெடிட் ரேட்டிங்கை வந்து போட முடியும். எல்லாராலையும் ரேட்டிங் கொடுக்க முடியாது. இந்தியாவில் லீடிங் கிரெடிட் ரேட் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு 7 கம்பெனியை சொல்லலாம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா CRISIL லிமிட்டெட், ICRA அப்படின்னு சொல்லக்கூடிய இக்ரா, கேர், இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் பிரைவேட் லிமிடெட், பிரிக்வொர்க்ஸ் ரேட்டிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட், ஸ்மேரா SMERA ரேட்டிங் லிமிடெட், அடுத்து இன்ஃபோமெரிக்ஸ் வேல்யூவேஷன் அண்ட் ரேட்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த 7 கம்பெனிஸும் இந்தியாவில் ரொம்பவே லீடிங்கான கிரெடிட் ரேட்டிங் கம்பெனிஸ். இவ்வளோ நேரம் நம்ம கிரெடிட் ரேட்டிங் அப்படின்னா என்னன்றதை டீட்டெயில்டாக பார்த்தோம். இன்னொரு நாள் வீடியோவில் நம்ம கிரெடிட் ரேட்டிங்கை புரிஞ்சுக்கிட்டு எப்படி பாண்ட்ஸோ ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ வாங்கலாம் அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். மேலும் ஒரு நல்ல தலைப்போட நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கஜானா ஃபுல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட். அப்போ தான் மேலே மேலே பல நல்ல விஷயங்களை போடுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.